ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க எஜுகேஷன் என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல இனையெனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பேங்க் நெஃப்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த மட்டும் பெரிய லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தாலே போதுமானது தான் சரிங்களா இந்த மாதிரி அப்ட்ரெண்டில் இருக்கும்போது பைய்க்கு பயன்படுத்தணும் இதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நெஃப்டி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன் நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு வரக்கூடிய நாட்களை நீங்கள் பார்த்தா கூட நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் தான் ஸோ எல்லாருமே ஹோல்டிங் இந்த ப்ராசஸ்க்கு செட் பண்ணிடுவாங்க பட் இது என்ன அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் மேஜராக வரும் ஏன் அப்படின்னா ப்ரீமியம் கரையும் அந்த இஷ்யூ இருக்கும் அதனால தான் நீங்கள் ட்ரேடு எடுக்கும் போது அன்னே டே எடுக்கும்போது அன்னைக்கான ப்ராஃபிட்டாக அன்னைக்கே நீங்கள் புக் பண்ணுறீங்க இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா நெஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே வந்துடுங்க நெஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் சரிங்களா டாப் டென்லேருந்து டாப் ஃபிஃப்டின் வரைக்கும் எத்தனை பேங்க் இடம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இண்டஸ் அண்ட் பேங்க் இடம் பிடிச்சிருக்கு சரிங்களா அப்புறம் எஸ்பிஐ என படிச்சிருக்கு இந்த ரெண்டும் தான் என்ன இருக்கு அப்படின்னா டாப் ஃபிஃப்டீனுக்குள்ளே வந்திருக்கு சரிங்களா இப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு பேங்க் நெஃப்டி மூவ் ஆகுது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் ஸ்டேட் பேங்க் கோடக் இது வந்து ரொம்ப முக்கியம் இண்டஸ் அண்ட் பேங்கோட வெயிட்டேஜ் கம்மி எஸ்பியோட வெயிட்டேஜ் கம்மி ஆனால் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நுட்பமாக நம்ம பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா இப்படி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபார்மன்ஸே இல்லை இந்த மாதிரி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு கீழே இருக்கு நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன் ஒரு ட்ரேடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு மேலே இருக்கணும் பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் ரெண்டு பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது தான் அந்த ஸ்டாங் ஓரளவு கன்ஃபர்மேஷன் பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் கம்பெனியில் லிக்யூடிட்டி கம்மியாக இருக்கும் இங்கே தான் எல்லா பேங்க்குமே இடம் பிடிச்சிருக்கு லிக்யூடிட்டி கம்மி இன்றைக்கி நடந்த ட்ரேடை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கு பாருங்க மார்க்கெட் ஸோ இதுதான் இங்கே நடக்கிற மேஜரான இஷ்யூ இப்போ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டரை நோக்கி போனாலே ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் இங்கே த்ரீ ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா இந்த மூணு கேண்டில் அடுத்த மூணு கேண்டில் அடுத்த மூணு கேண்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் சரியும் போது மார்னிங்கே நல்லா சரிஞ்சிடும் ஆனால் அப் எடுக்கும் போது இந்த த்ரீ ஹவர்ஸ் கேண்டில் ரொம்ப முக்கியம் பை சைட் போகும்போது ஃபர்ஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ப்ரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் ஒரு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லிக்விடிட்டி இல்லை ஏன் அப்படின்னா பெஸ்ட்டான ஸ்டாக் மேலேயே வரல ஃபிஃப்டியில் கீழே இருக்குது இந்த மாதிரியான இஷ்யூவாக இருக்கிற நேரத்தில் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ நான் எப்போ ஹோல்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் அப்படின்னா நெஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட்டை பாருங்கள் சரிங்களா அதில் ஃபர்ஸ்ட் த்ரீ ஹவர் க்ரீனாக இருந்து சரிங்களா கிஃப்டி நெஃப்டி வந்து மார்க்கெட் ப்ரிடிஷனுக்காக சரிங்களா ஃபின் எஃப்டியும் பாருங்கள் ஏன்னா இதுக்கு இதுக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் இருக்கும் இந்த ரெண்டுலேயும் க்ரீன் அமைஞ்சு ஃபஸ்ட்டு த்ரீ ஹவர் க்ரீன் அமைஞ்சு இந்த வெயிட்டேஜான பேங்க் எல்லாமே மொதல் பத்து இடத்துல ஒரு மூணு பேங்க் இடம் பிடிச்சி அந்த மூணில் ஏதோ ஒரு பேங்கில் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும் சரிங்களா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பேங்க்கில் பையர் இருக்காங்கன்னு அர்த்தம் இப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கு பதிலாக சரிங்களா மார்க்கெட் மேலே ஏறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லா வியூவும் கிடச்சிருச்சா அன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ் எல்லாமே சூப்பராக இருக்கும்போது ஒரு சைடாக ட்ரேட் எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் வருக்கான வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு நினச்சிட்டேன் புட்ட ஆப்ஷனை செல் பண்ணி பழகுங்க இதுக்கு கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் பட் நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகும்னா இதுதான் பெஸ்ட்டான வழி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட திரும்ப காலையும் செல் பண்ணி வச்சுக்கலாம் மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே இதுதான் ஸோ அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா பபாய் சி யூ